அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வருஷம் ரொம்பவே மாறுபட்ட ஒரு சிச்சுவேஷனில், குவாரண்டைன் பீரியடில் கூட சிறப்பான முறையில் நோன்பு வச்சு இறைவன் கிருபையால் பெருநாளும் கொண்டாடிட்டு இந்த ஈத் விலாக் மூலியமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது ஈத் பெருநாளுங்கிறதுனால ஃபஜர் தொழுகைக்கு அப்புறம் டீயோட கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு, தடல் தொழுகை இல்லைங்கிறதுனால வீட்லேயே எல்லாம் சேர்ந்து தொழுதுகிட்டோம். எல்லா பெருநாளைக்கும் நாங்கள் ஃபஜருக்கு முன்னாடியே ரெடி ஆகிடுவோம், ஏன்னா தொழுவறதுக்கு தடலுக்கு போகிறதுனால லேட் ஆகிடும்ட்டு. பெருநாள் தொழுவை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் காலை பசியார தயார் பண்ண ஆரம்பித்தாச்சு. காலை சாப்பாட்டுக்கு சப்பாத்தி போட்டுக்கலாங்கிறதுனால நான் மாவெல்லாம் தயார் பண்ணி வைக்கல. பசங்க வந்து திடீர்னு பிளானை மாற்றிட்டு காலையில் பரோட்டா தான் வேணும்னு சொன்னதுனால தொழுகைக்கு அப்புறம் மாவு பிணைஞ்சி அப்புறம் பரோட்டா சுட்டு எடுத்தேன். பெருநாள்னாலே பரோட்டா பிரியாணின்னு மைண்ட் செட் ஆகிட்டதுனால அது செஞ்சால் தான் திருப்தியாக இருக்குது. இத்தனை நாள் நோன்பு நாளையில் பகல் ஃபுல்லாக நோன்பு வச்சிட்டதுனால இந்த காலை பசியார பரோட்டாங்கிறதே ரொம்ப ஹெவியான ஃபுட்டாக தான் இருக்கும். மதியானம் பிரியாணி சாப்பிட்ணுன்னே தோணாது. இருந்தாலும் சாப்பிட்றோமோ சாப்பிட்லையோன்னு பிரியாணி செஞ்சு வச்சுருது, அப்போ தான் பெருநாள் மாதிரி ஒரு திருப்தியான ஃபீலிங் இருக்குங்கிறதுனால. இப்போ மாவு ரெடி பண்ணிட்டேன், இது ஊறட்டும். இப்போ சிக்கன் கறி காய்ச்ச போகிறேன். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் நான் யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கிறேன். சிக்கன் ஓரளவு கலர் மாறுற வரையும் வதக்கிட்டு அதில் வந்து கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துட்டு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த பரோட்டா சப்பாத்திக்கெலாம் காய்ச்சிற ஆணத்துக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் தேங்காய் பால் ஊற்றினோம்னா கொஞ்சம் தண்ணியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தேங்காய் பால் ஊற்றிட்டு இதை மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வர வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா மாவு ஊறிடுச்சு, இதை லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். நான் வந்து பெருநாள் அன்னைக்கு காலையில் நிறைய தயார் பண்ணல. பரோட்டா, சிக்கன் கறி, முட்டை வட்டலப்பம். முட்டை வட்டலப்பம் வந்து நான் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சிட்டேன். பெருநாளுக்கு உள்ள ஸ்வீட்ஸு குலாப் ஜாமுனும் பேசன் பர்பியும் முத நாளே நான் செஞ்சு வச்சிட்டேன். அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எப்படி செஞ்சேங்கிறத இந்த மதியானம் சாப்பாடு தயார் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டு கிளிப்பிங்காக நான் உங்களுக்கு அதை செஞ்சு காட்டுறேன். இந்த வருஷம் யாருக்கும் புது துணியெல்லாம் எடுக்கலை. சொல்லப்போனால் ஈது ஷாப்பிங், ரமதான் ஷாப்பிங்னு எந்த ஷாப்பிங்குமே இல்லாமல் நோன்பு பெருநாள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இருந்ததுலேயே சிறந்த ஆடையை போட்டு பெருநாள் கொண்டாடிட்டோம். இப்போ காலை பசியார பரோட்டாவும் கோழியானமும் ரெடி ஆயிடுச்சு. காலை சாப்பாடு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். மறுபடியும் ஒரு சூடான டீ குடித்ததுக்கப்புறம் மதியானம் பிரியாணி தயார் பண்ணுறதுக்கு சுறுசுறுப்பாக ஸ்பாட்டுக்கு போயாச்சு. அடுத்து பிரியாணி செய்கிறதுக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணி எல்லா பொருளையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு சட்டி வச்சு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க நேரத்தில் தயிர் பச்சடி செய்யலான்னு சொல்லிட்டு வெங்காயத்தை எடுத்து தயிர் அதில் சேர்த்துருக்கேன். வெள்ளரி பிஞ்சு சேர்த்துட்டு மல்லி புதினா கொஞ்சம் கட் பண்ணி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பரட்டி வைக்க போகிறேன். இதில் அறவே புளிப்பு இல்லாத தயிராக இருந்தால் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். பச்சை மிளகா சேர்க்கலாம், அதுமாதிரி நான் இன்றைக்கி சேர்க்கலை.
அடுத்தது பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு சிக்கன் எடுத்து பிரட்டி வைக்கலாம்னு சிக்கன் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழம் 1 முழு எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். மொதல் பாதி புளிஞ்சு விட்டுட்டு மறுபடி பாதி ஜூஸாக ஊற்றிட்டேன். இப்போ இதை பிரட்டி கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்து இதை பிரட்டி வைக்க போகிறேன். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஏற்கனவே மட்டனை வந்து மசாலா போட்டு பிரட்டி வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் 1/6 இது சேர்த்துருக்கேன். இந்த மட்டனில் என்ன மசாலா கொடுத்தேன்னா, 4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கப்பு தயிர் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். மிளகு எதுவும் சேர்க்கலை. சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அப்புறமா 400 கிராம் தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதில் 1 எலுமிச்சையோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு மல்லி புதினா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் போட்டுடலாம். பொதுவாக பிரியாணி கறிக்கு நம்ம எப்படி மிளகாத்தூள் சேர்க்கணும்னா, அந்த கறி வந்து நல்லா ரெட் ஆகிற வரையும் மிளகாத்தூள் போட்டு பிரட்டிட்டோம்னா அளவு பார்க்க கூட தேவையில்லை, காரம் சரியாக இருக்கும். இப்போ எல்லா பொருட்களையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு நல்லா கறி சாஃப்டாக வேகிற வரையும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நான். இப்போது தண்ணி அளந்து இதில் சேர்த்துடலாம். இதில் 5 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு தண்ணி நல்லா சுன்ற வரையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போது சிம்மில் வச்சு தோசைக்கல் கீழே போட்டு தம் போட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லித்தலை. இதில் சேர்த்துட்டு வறுத்து வச்சு வெங்காயம் மேலே தூவிட்டு மூடி வச்சு சோறு தம் போட்டுடலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வறுக்கிறதுக்காக ஏற்கனவே நம்ம பிரட்டி வச்சுருந்த அந்த சிக்கன் பீசஸை போட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். அடுத்து இந்த வெயிலுக்கு ஏற்ற ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஜூஸை தயார் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபியை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த ஜூஸ் வந்து அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக எல்லோரும் குடிக்க வேண்டிய ஜூஸ் தான். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ மத்தியான சாப்பாடு தயார் பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி மொதல் நாளே நான் செஞ்ச ஸ்வீட்ஸோட கிளிப்பிங்கை உங்களுக்கு போடுறேன். அது எப்படி செஞ்சேங்கிறத இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு ரொம்பவே டேஸ்டான கடலைமாவு பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மெசரிங் கப்பால் 1 கப்பு நெய் ஊற்றி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கப்பு கடலை மாவை போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஓரளவு நல்லா மணம் வர வரையும் நம்ம வறுத்துட்டு 1/4 கப்பு பால் பவுடர் எடுத்து அதிலே சேர்த்துடலாம். பால் பவுடர் சேர்த்துட்டு ஓரளவு நல்லா கிண்டினதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உங்ககிட்ட மெசரிங் கப்பு இல்லைன்னா எந்த கப்பால் நெய் அளக்குறீங்களோ அதே கப்பாலேயே எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்கங்க. இப்போது அதே பேன்லேயே 1 கப்பு சீனி சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு தண்ணி சேர்த்து 2 ஸ்பூன் போல் ரெடிமேட் பாதாம் பவுட்ரு இதில் நான் சேர்க்குறேன். பாதாம் பவுட்ரு தான் சேர்க்கணும்னு இல்லை, ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம், இல்லை ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு கலர் பவுட்ரு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் கொட்டி வச்சுருந்த கடலை மாவு கலவையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கலவையை சீரால் கொட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் இலகுனாப்பில் வந்துட்டு ரொம்ப லைட்டாக ஆகிடும் நம்ம கிண்டும் போது. இந்த லைட்டாக உள்ள மாவு எப்போ கொஞ்சம் திக்காக தெரியுதோ நம்ம கிண்டிகிட்டு இருக்கும் போது, அந்த டயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் கொட்டி செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் பட்டர் பேப்பர் போட்டு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாவை அடுப்பில் வச்சு கிண்டும் போது ரொம்ப நேரம் கிண்டிட்டோம்னா இது வந்து முருவி
ஒரு மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக ஆகுது மாவுன்னு தெரிஞ்ச உடனே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே கட் பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரம் போல் இதை ஆற விட்டுடலாம். நல்லா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பட்டர் பேப்பர்லேருந்து அதை எடுத்து நம்ம விருப்பமான வடிவத்தில் கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக குறைச்சலான நேரத்திலேயே தயார் பண்ணக்கூடிய பேசன் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதை மட்டும் பதமாக கிண்டிட்டோம்னா இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பால் பவுடர்லாம் நம்ம சேர்த்துருக்கோம், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. அடுத்தது குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன். இந்த குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 3 டேபிள்ஸ்பூன் ரவா எடுத்துகிட்டு 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம் போல். 2 கப்பு பால் பவுடர் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிட்டேன். 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் போல் நெய்யோ இல்லை பட்டரோ சேர்த்துக்கலாம். பட்டர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு ஏற்கனவே ஊற வச்சுருந்த ரவாவையும் போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-8 டேபிள்ஸ்பூன் போல் பால் இதில் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிராமல் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ஒரு மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து ரெடிமேடாக வாங்கி தான் நான் குலாப் ஜாமுன் செய்வேன். இதுவரையும் நம்ம சேனலில் குலாப் ஜாமுன் தனியாக ரெசிபி போட்டதே இல்லை. இப்படி ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் போல் இதை ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கப்புறம் இப்படி உருட்டிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் ரவுண்டாவோ இல்லை நீளமாகவோ செஞ்சு எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் தண்ணியாக தெரிஞ்சிச்சின்னா பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக தெரிஞ்சிச்சின்னா பால் ஊற்றி 1 ஸ்பூனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தத்தில் சாஃப்டான மாவாக இருக்கணும். இது மாதிரி செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயை ரொம்ப குறைச்சலான தீயில் வச்சு சூடு பண்ணிவிட்டு இந்த செஞ்சு வச்ச குலாப் ஜாமுன்லாம் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நம்ம போட்ட குலாப் ஜாமுன் வந்து வெந்துருச்சுன்னா மேலே ஃப்ளோட் ஆகி வந்துடும். நம்ம கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஒரே கலரில் ப்ரௌனாக வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இந்த ரெசிபி படி ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுனை கொஞ்சம் ஆற விட்டு தான் நம்ம ஜீராவில் போடணும். அதனால் குலாப் ஜாமுனை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இதை எடுத்துட்டு ஆற வச்சுட்டு நான் இன்னொரு அடுப்பில் ஜீரா காய்ச்சினேன். அதுக்கு வந்து 2 கப்பு சீனி, 2¼ கப்பு தண்ணி ஊற்றி ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா கம்பி பதம் வர வரையும் ஜீரா காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த ஆறின குலாப் ஜாமுனை அந்த ஜீராவில் போட்டுட்டு 1-2 மணி நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் இதுக்கு மேலே நட்ஸு தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த தடவை எனக்கு குலாப் ஜாமுன் நல்லா வந்திருந்துச்சு. அந்த சுகர் சிரப்பு கொஞ்சம் திக்காக போயிடுச்சு. அதனால் 2 மணி நேரத்துக்குள்ளே குலாப் ஜாமுன் நல்லா ஊறலை. ஊறினதுக்கப்புறம் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அடுத்தது ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஈத் ஸ்பெஷல் முட்டை வட்டலப்பம் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி, 3 ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் போல் கசக்கசா, இது கூட 10 டேபிள்ஸ்பூன் சீனி சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாம். அடுத்து 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி முட்டைங்கிறதுனால 5 எடுத்திருக்கேன், இல்லாட்டா 4 எடுத்தால் போதும் இந்த ரெசிபிக்கு. இந்த முட்டையை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டு வடிகட்டிடலாம். இந்த மாதிரி வடிகட்டினா தான் முட்டை கவுச்சி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி வடிகட்டின முட்டையை திருப்பி அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துட்டு அது கூடவே 300 ml திக்கான பாலையும் அதில் சேர்த்துடலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சோம்ல சீனி, ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாம் அந்த பவுடரையும் இதில் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம்.
நம்ம அடித்து வச்ச முட்டையை ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிட்டு அதில் ஊற்றி இதை விட பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு அதில் தண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்டீல் ரேக் மாதிரி போட்டு அது மேலே வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இது வெந்துருச்சான்னு சொல்லி கத்தி வச்சு செக் பண்ணோம்னா சுத்தமாக ஒட்டாமல் வரும். இது ஓரத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு கவிழ்த்துட்டு கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான முட்டை வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், டைம் ஆகிட்டதுனால லோஹர் ப்ரேயருக்கு அப்புறம் மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸு உங்களை தவறாமல் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.